ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஈஸியான முறையில் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆலன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் பச்சை அரிசியை 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் போல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறடிச்சு இப்போ இதை ஒரு தட்டில் இல்லைன்னா வெள்ளை துணியில் பரப்பி ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் போல் காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் இதை இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். அப்போ இது லைட்டாக ஒட்டிக்கணும், லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரிசியை மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை இது மாதிரி ஒரு சல்லடையில் சலிச்சிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியெல்லாம் அடுத்த மாவு கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் போல் அரிசி எடுத்ததுனால 1/4 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் தூசிலாம் இருக்கும், அதனால இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டியாச்சு. இப்போ இது பாகுபதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். அளவுக்கு வெள்ள கொதிச்சு வரப்போ இதில் 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சமாக பண்ணி வச்சிருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் வெள்ளம் கரையாமல் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம தொட்டு பார்க்குறப்போ தக்காளி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்துக்கு வரணும். அப்படி இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதிரசம் பண்ணுறதுக்கு வராது. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சலித்து வச்சுருந்த மாவில் நம்ம பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே சூடாக இருக்கும். அதனால ஒரு குச்சியை வச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்க்குறப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம 1 நாளைக்கு ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லாமே கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 நாளைக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நாள் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை கவுத்திக்கிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி பட்டர் ஷீட்டை போட்டுக்கலாம். நம்ம பண்ணி வச்சிருந்த மாவில் இருந்து இது மாதிரி குட்டியாக ஒரு உருண்டை எடுத்து அந்த பட்டர் ஷீட்டில் லைட்டாக தட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இப்போ இல்லை, நடுவில் சின்னதாக இது மாதிரி ஒரு ஹோலில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இல்லை, அதிரசத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைட் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு இது மாதிரி மேலாப்பில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் எல்லாமே வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அதிரசத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளார இது வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். அப்புறம் அதிரசமாக 2 நாள் ஊற வச்சு தான் அதிரசம் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் 2 மணி நேரம் ஊற
வச்சுட்டு கூட அதிரசம் பண்ணலாம். இப்போ அதிரசம் சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ்மல லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.